புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த கோயில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தனிநபர் ஒழுக்கத்தை இன்றளவும் இந்த சமுதாயம் கட்டி காத்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆன்மீகத்தின் மீது இருக்கின்ற பிடிப்பு தான். முதல்வர் அவர்களோடும் மந்திரிமார்களோடும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோடும் இந்த விராலினூர் வில்லியனூர்னுடைய எதிர்த்திருவாளிலே பங்கு கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து தூக்கி வைத்ததிலே உண்மையிலேயே நான் மன மகிழ்வு கொள்கின்றேன். ஆன்மீகம் தலை தோங்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் மனம் செம்மையடையும்.